இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி காலத்தில் தேவையற்ற அவமானங்கள் இருந்துக்கிட்டு இருந்தது அது மாறிப்போச்சு ஆனால் மிதுன ராசிக்கு உபயராசியான மிதுன ராசிக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அவர் பதினொன்றில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுத்துருக்க மாட்டார் என்ன காரணம்னா தனித்த குரு வந்து அந்த பதினொன்றில் இருக்கும் பொழுது அவங்க எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்காம போயிருந்திருக்கும் அதே நேரத்தில் பன்னெண்டுக்கு ரிஷபராசிக்கு வராறு குரு குருவை பொறுத்த வரைக்கும் குரு வளையம்னு சொல்லுவோம் ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசிகள்ல எப்பெல்லாம் குரு வருதோ அப்போ அதுக்கு பேர் குரு வளையம் வியாழனோட வட்டம்னு பேர் அப்போ தீமை செய்யக்கூடிய அளவில் இருந்தாலும் குரு நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறார் அவர் ரொம்ப நல்லவராக மாறிடுறார் அப்படிப்பட்ட நிலமையில இந்த மிதிர ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் பத்தாம் அதிபதி பன்னெண்டுக்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் தேவையற்ற தலையீடு இருக்கும் மூன்றாம் நபர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார் அதனால் உத்தியோகத்தில் இருந்தால் பிரச்சனை தீர்ந்துடும் நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார் குரு அங்கே ஏற்கனவே கேது இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல் ஒரு அலைச்சல் ஒரு மன உளைச்சல் இதே போல் நிலைமைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் மாறப்போகுது ஆறாம் இடத்தை பார்க்க போகிறாரு ஏற்கனவே ஏதாவது வம்பு வழக்கு இருந்தது எதிரிகள் பிரச்சனை இருந்தது தொல்லை இருந்தது அதெல்லாம் தீரப்போகுது நீண்ட நாளாக வியாதி இருந்து அதுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க எந்த மருந்தை சாப்பிட்டா எப்படி தீருது அப்படிங்கிற நிலைமையே இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த குரு பார்வை உங்கள் ஆறாம் இடத்துக்கு படும் பொழுது ஒரு புதுவிதமான மருந்து உங்கள் நோய்க்கு சூட்டபிளாக போது வயோதிகர்கள் நோயாளிகள் இவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும் வீட்டை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆடை சேர்க்கை நடைபெறும் புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான உகந்த காலமாக இருக்குது சில பேர் அஷ்டமத்து சனி காலத்திலிருந்து ஒரு தேவையற்ற பழிச்சொல் இது சுமந்துக்கிட்டு இருப்பீங்க உங்களோட பழிச்சொல்லாம் மாறுற அளவுக்கு உங்கள் அவமானம் துடைத்தறியப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் பெருகும் மேலதிகாரிகள் ஆதரவு உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கப் போகுது மிருகசீஷம் மூன்று நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு புதுவிதமான ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போகுது ஆட்னா பார்ட்னர்ஸ்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறோம் திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர்ற வாய்ப்பை நல்லா சிந்தித்து கையகப்படுத்திங்க அதை உபயோகப்படுத்த பாருங்க புனர்பூசம் மூன்று பாதங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் வர்ற குருப்பெயர்ச்சியானது ஒரு நல்ல பாராட்டுதலையும் புதிய பொறுப்புகளையும் கொடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு புதன்கிழமை தோறும் பெருமாள் ஆலயத்திற்கு துளசி வாங்கி கொடுங்க ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற எட்டெழுத்து மந்திரத்தை தினமும் ஒரு பதினோரு தடவை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் தீர்ற காலமாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்